கொரோனா நோய் தொற்றுக்கு சிகிச்சை அளிப்பதில் எவ்வித பிரச்சனையும் இல்லை என்றும், கருப்பு பூஞ்சை தொற்றுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான ஏற்பாடுகள் விரைவில் மேற்கொள்ளப்படும் என்றும் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் கண்ணன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் அருகே ரோசல்பட்டி ஊராட்சியில் பணிபுரியும் தூய்மைப் பணியாளர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் அரிசி, பருப்பு, எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பை 100க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு அவர் இன்று வழங்கினார். பின்னர் இந்நிகழ்ச்சியில் பேசிய ஆட்சியர், இக்கட்டான காலகட்டத்தில் தூய்மைப் பணியாளர்களின் பணி பாராட்டுக்குரியது என்றும், அதே சமயம் தூய்மைப் பணியாளர்களின் பாதுகாப்பு முக்கியம் என்பதால் தகுந்த பாதுகாப்பு கவசத்துடன் பணிபுரிய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தவர்கள் வெளியே சுற்றுவதாக வந்த புகாரை அடுத்து அவர்கள் கொரோனா சிகிச்சை மையத்தில் தங்க வைக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக கூறினார். விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு எதிரே ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய 200 படுக்கைகள் கொண்ட தற்காலிக சிகிச்சை மையம் விரைவில் செயல்பட உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனை வளாகத்தில் கொட்டப்படும் மருத்துவக் கழிவுகள் இனி நாள்தோறும் அகற்றப்படும் என்று அம்மாவட்ட ஆட்சியர் கண்ணன் தெரிவித்தார்.